ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் வந்து சீயக்காய் பொடி வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன போடணும், என்ன அதோட பலன் எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். இப்போது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்ப பலன் உள்ளதாக இருக்கும். நான் வந்து அதை சொல்ல போகிறேன், வீடியோக்குள்ளே வாங்க காட்டு. இப்போது சீயக்காய் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள், இப்போது சீயக்காய் டப்பருங்க, இது ஒரு கிலோ. இந்த சீயக்காய் சீயக்காயை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஏன்னா சீயக்காய்க்கு வந்து கசப்பு தன்மை இருக்குது, அதே நேரத்தில் பிசுக்கு எடுக்கிற தன்மை இருக்குது. அதனால் அந்த காலத்துலலாம் வந்து சீக்காய் கட்டி கட்டியாகவே விற்பாங்க. ஏன்னா அது கசப்பு பொருள், தலையில் பேனு ஈறு எதுவுமே வராது. பொடுகு கூட அந்த காலத்துலலாம் நாங்கள் சொன்னதே கிடையாது. ஏன்னா எதுவுமே வராது, நாங்கள் சீக்காய் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த காலத்தில் அவசர உலகமாக இருக்கிறதுனால ஷாம்பு போட்டு குளிச்சிடுறாங்க. சீக்காய் ஷாம்புனா அதுவும் கெமிக்கல் கலந்தது தானே. நமக்கு நுர வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. தலையை பறக்க விடணும் அதுதான் தெரியுது. ஆனால் இதுலேயும் அந்த தன்மை உண்டு, அதை ஆனால் யாருக்குமே தெரியல. ஒன்று இன்னொன்று, இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அரைக்கணும், அதெல்லாம் சோம்பேறித்தனப்படுறாங்க. ஆனால் இதுக்கு சோம்பேறித்தனப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சாம்பார் பொடி அரைக்கிறோம், ரசப்பொடி அது இதுன்னு நம்ம மிஷினில் போய் அரைக்கிறோம். அப்போ அதோடு இதை எடுத்துகிட்டு போகணும், தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஒரு தடவை அரைச்சா 6 மாதம் அந்த கணக்கில் நீங்கள் அரைக்கலாம். அரைச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, 6 மாதம் வைங்க, தனியான டப்பியில் வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற மாதிரி அது தனியாக வச்சுக்கோங்க. 6 மாதம் கெடாத இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இதுக்கு பாசிப்பயிறு முழுசு போட போகிறோம். இந்த பாசிப்பயிருக்கு என்ன தன்மை உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பிசுக்கு எடுக்கும், தலையில் வந்து எந்த ஒரு கெடுதலுமே இருக்காது. அதனால் இந்த பாசிப்பயிறு வந்து இப்போ நீங்கள் கேட்குற அதே நல்லா பறக்க விடும், அந்த தன்மையும் உண்டு. அழுக்கு பிசுக்கு எல்லாத்தையும் எடுத்துரும். அதனால் இப்போ 1/2 கிலோ அதில் நான் போட போகிறேன். இதை பாருங்கள், 1 கிலோ சீக்காய்க்கு 1/2 கிலோ பாசிப்பயிறு முழுசாக போட்டிருக்கேன், 1/2 கிலோ போட்டிருக்கேன். இதுக்கு இப்போது அதே மாதிரி 1/2 கிலோ வெந்தயம், 1 கிலோவுக்கு 1/2 கிலோ பயத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, 1/2 கிலோ வெந்தயம். வெந்தயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்கு குளுமை. வெந்தயத்தை வந்து எந்த விதத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம், ஊற வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த இது வந்து வெந்தயம் வந்து நிறைய விதம் பயன்படும். ஏன்னா அழுக்கை எடுக்கும், நல்லா தலையை பறக்க வைக்கும், அதே நேரத்தில் குளுமையை கொடுக்கும். அதனால தான் இந்த வெந்தயம். அப்போ நுரையும் வரும். இந்த வெந்தயத்தில் பாருங்கள், நிறையா நுரை வரும். இந்த நெல்லிக்கான்னு ஒன்று, நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க கடையில், நெல்லிக்காயை காய வச்சு அதை வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அரைக்கும் போது அதை கூட 1/2 கிலோ போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கருப்பை கொடுக்கும், தலையில் கருப்பை கொடுக்கும், அதுவும் அழுக்க எடுக்கும், உடம்புக்கு குளுமையானது. இது வந்து எப்போதுமே நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, தலைக்கும் சரி, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்களாம் அந்த காலத்தில் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் பயத்தம்பருப்பு, அந்த நெல்லி முள்ளி எல்லாத்தையுமே ராத்திரியே ஊற வச்சுருவோம். காலம்புற கல்லோரில் அரைச்சி அதை தேய்ச்சி குளிப்போம். இப்போ அந்த அளவுக்கு வேண்டாம், இதை நம்ம மிஷின்லேயே அரைச்சி வச்சுப்போம். அதுக்காக 1/2 கிலோ வெந்தயமும் போட்டிருக்கேன். இப்போது அதே மாதிரி இந்த எலுமிச்சம் தோழி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் டெய்லி எலுமிச்சம் பழம் குடிப்பீங்க. குடிக்கும் போதெல்லாம் இதை வந்து என்ன பண்ணுங்கள், சும்மா தரையில் கூட நீங்கள் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு இப்படி திருப்பி போட்டு அப்படியே நீங்கள் வெளியில் காய வைங்க. அது என்னென்னா, நீங்கள் கவர்க்குள்ளெல்லாம் போட்டிங்கன்னா பூஞ்சகாலம் பிடிச்சிரும். அதே நீங்கள் புழிஞ்சதுக்கப்புறம் இப்படி வெளியில் போட்டிங்கன்னாக்கா அது நல்லா காஞ்சி இருக்கும். அப்போ அது காஞ்சி இருக்கும்போது நம்ம இதோடு போட்டு அரைக்கிறதுக்கு இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப 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 நல்லது. இதுவும் குழகுழப்பை கொடுக்கும், தலையில் இருக்கிற பிசுக்கு எடுக்கும், பேனை எடுக்கும், எல்லாமே பண்ணும். இதுவும் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம தலையில் ஈறு பேனு வந்து அந்த நாள்லலாம் அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால யாருக்குமே இதெல்லாம் வந்ததில்லை. ஆனால் இந்த நாளில் பாருங்கள், தலையை வந்து ரொம்ப ஒழுங்காக கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று கட் பண்ணிடுறாங்க, ஏன்னா தலைமுடியை பாதுகாக்க முடியலன்னு கட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நீட்டாக வளர்த்தோம். இதெல்லாம் பண்ணினதுனால தலையில் எந்த ஒரு கெடுதலுமே வரல, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் நீங்கள் வந்து இதே மாதிரி இதையும் இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்டான பொருள் தூக்கி போடாத. அது இந்த பாருங்கள், ஆரஞ்சு தோழி. ஆரஞ்சு தோழி இல்லாமல் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்து இருக்குது. அதே நேரத்தில் எல்லாம் கலக்கும் போது தலையில் ரொம்ப சூப்பராக இருக்கும், தலைமுடியும் நல்லா வளரும். நீங்கள் கேட்குற மாதிரி அதே மாதிரி, அதேமாதிரி சிக்கும் பிடிக்காது. வாரத்துக்கு 1 நாள் நீங்கள் தேய்க்க போகிறீங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள்லாம் அனுபவிச்சது இதை, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போது நாங்கள்லாம் செய்கிறோமே தவிர இந்த காலத்தில் இருக்கிறவங்கள்லாம் அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவசர உலகமாக இருக்குது.
அதனால நீங்க இப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு நிதியும் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு வியாதியும் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தலையில நிறைய பேருக்கு காயம்லாம் கூட வரும். அந்த காயம்லாம் வந்து இதெல்லாம் இந்த கசப்பெல்லாம் சேர்ந்து இந்த காயத்தெல்லாமும் ஆத்திரும். சில பேருக்கு உண்மையாவே சொல்றேன், இந்த வேர்க்குது பாத்தீங்களா, அதனால சின்ன 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 சின்னதா உடம்புல இருக்கிற மாதிரியே வேர்க்கூறு வரும். அந்த வேர்க்கூறு என்ன ஆகும், வெடிக்கும் போது தலையில வந்து நீர் மாதிரி வரும், அது ஒரு வாடையும் அடிக்கும். அதே நேரத்துல தலையில புண்ணு வந்து சீப்பே போட முடியாது, போடும் போதே ஆன் நினைப்போம், அது பொடுகு. எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி நமக்கு எதுவுமே வராத அழகா நம்ம தலையை வச்சுக்கிறதுக்கு இத்தனையும் வேணும். இதை வந்து இப்ப நம்ம ஒவ்வொன்றா பழசை கொண்டு வரோம். ஏன்னா பழசுல எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு ஒவ்வொருத்தரா இப்போ அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால பாருங்க, எல்லாமே பழசுலேருந்து இப்போ புதுசுக்கு வருது. இப்போதான் ஒன்று ஒன்றா அருமை தெரியுது ஒவ்வொருத்தருக்கும். அதனால நம்மளும் ஓரளவுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணாத இதெல்லாம் செஞ்சு உடம்ப பாதுகாப்பு. இதை பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் கடையில் நீங்கள் வந்து மிஷினில் போய் அரைக்கும் போது அவங்கக்கிட்ட சொல்லிடணும், நைஸாக அரைங்கன்னு. ஏன்னா கொரகொரப்பாக இருந்ததுன்னா தலையில் போய் சிக்கிக்கும், நீங்கள் என்ன அலசினாலும் சிக்கிக்கும், பார்த்தா தலை தூசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நைஸாக அரைக்க சொல்லுங்கள். அது இன்னொன்று வந்து, நீங்கள் இப்போ குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே இதில் வந்து நீங்கள் அந்த அரிசி களையிறீங்க இல்லையா, அந்த தண்ணி இல்லையா, கஞ்சி வடித்தா கஞ்சி ரெண்டுமே இல்லையா, கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை கரைச்சி கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. ஏன்னா கொழகொழப்பு இருக்கிறது கூட கொஞ்சம் கொழகொழப்பை கொடுக்கும், நல்லா ஊறி போய் கொழகொழப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் தேய்க்கும் போது கொஞ்சமாக தேய்ச்சாலும் போதும். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க வேண்டாம். ஏன்னா இதோட பொருள் எல்லாமே நல்லா பிசுக்க போக்குறது, அழுக்க போக்குறது. அதனால தான் இது வந்து ரொம்ப சூப்பரானது. அதனால் கொஞ்சமாக இதே மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு தரையும் வந்து இப்படியே இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சமயம் கரண்டி இருப்பீங்க, சோம்பேறித்தனை போட்டுட்டு கையால் அப்படியே ஈரக்கையோடு விட்டுருவீங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கேன்னு வச்சுங்களேன், இது கட்டி தட்டிடும். கட்டி தட்டினதுக்கப்புறம் இதோட தன்மை போயிடும் ஒன்று. இன்னொன்று, இது அப்படியே இடுக்கும் போதே வாசனை இருக்குது பாருங்க. நீங்கள் தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரும்போதே அவ்வளோ ஒரு ஷாம்பு ஒரு வாசனை. ஆனால் அந்த வாசனை இல்லாத இது இயற்கையான வெந்தய வாசனை, சீக்கா வாசனை, அந்த எலுமிச்சை தோழி வாசனை எல்லாம் சேர்ந்து நமக்கே நம்ம தலையை வந்து எடுத்து 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 வாசனை பார்க்கணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு இது வாசனையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ வாசனையும் கிடக்கூடாது. அடிக்கடி திறந்துக்கிட்டே இருந்தால் வாசனை குறைஞ்சிடும், கையை விட்டு எடுத்தால் வீணாக போயிடும், அதோட தன்மையே மாறிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, இதை ஒரு சின்ன ஏனத்தில் தனித்தனியாக ரெண்டு டப்பி மூணு டப்பியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு டப்பி எடுங்க, அது அப்புறம் இன்னொரு டப்பி எடுங்க. அந்த மாதிரி எடுத்து 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 நீங்கள் செய்ய செய்ய தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இப்போ சொல்கிற அளவும் நீங்கள் அதே செய்யுங்க, அதே நேரத்தில் பலன் உள்ளது. அதனால் வீணாக்காத நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் கடையில் சீக்காயை போய் வாங்கினீங்கன்னு இந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் கொஞ்சம் நம்ம நம்ம உடம்புக்காக கேர் பண்ணி நம்ம போய் அரைச்சிட்டு வருவோம். அதனால் அரைச்சிட்டு வந்துட்டு நீங்களும் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் சந்தோஷப்படுறேன். தேங்க். இன்றைக்கி நான் சீக்காயை பற்றி சொல்லியிருக்கேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது என் நம்பிக்கை. அதே மாதிரி நம்ம இந்த தலைமுறைக்கு வந்து நம்ம சொல்லணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லணும். ஏன்னா சொல்ல சொல்ல தான் ஒவ்வொருத்தருக்கும் புரியும். அதனால் ஒவ்வொன்றும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த வீடியோவில் இப்போ பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ, என்னென்ன வேணுமோ, அந்த காலத்துக்கு என்ன தேவைன்னாலும் சொல்லுங்கள். நான் அதை கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு சேரும்படியாக நான் பேசுகிறேன், சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த நன்மையை சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இந்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் எண்ணம். அதனால தான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் திருப்பி 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 நான் எல்லாமே உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்னதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இதுக்காக எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க நீங்கள் பார்க்கும்போது தான் என்கிட்ட நிறையா கேட்பீங்க, இது இப்படி இது இப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் கரெக்டாக சொல்லுவேன். உங்களுக்கு தெரியாததும் சரி தெரிஞ்சிடுவீங்க. நான் வந்து திருப்பி திருப்பி என்னை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பார்த்து பலனடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் அடுத்த கமெண்ட்டில் நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு நிறையா பேர் நீங்கள் எனக்கு சொல்லணும், நீங்கள் நல்ல பயனுள்ளதை கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஆசையும் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அடுத்தடுத்து போடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வந்து சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள்.
அது பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. அப்போது தான் நான் போட்டது உடனே உடனே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இதை எனக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்பி உங்கள்கிட்ட நன்றி வணக்கம் சொல்கிறேன்.